ஹாய், இன்னைக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி பண்ண போறேன். இந்த ஸ்நாக்ஸோட பேரு எலாஞ்சி. பேன் கேக்ல கோக்கனட் ஃபில்லிங் வச்சு ரோல் பண்ணியிருப்பாங்க. கேரளால இது ஒரு மலபார் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேன் கேக் உள்ள வைக்கிறதுக்கு ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேன் ஹீட் ஆனதும் 2-3 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்தி கேஷ்ரஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கேஷ்நட்ஸ் கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பவுல்ல மாத்திட்டு அதே பேன்ல 1/2 கப் துருவின தேங்காயும் 1/2 கப் சுகரும் ஆட் பண்ணலாம். சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆகணும், அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்றேன். தேங்காய் நல்லா சுகர் கூட மிக்ஸ் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்ல தான் நான் வச்சிருக்கேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகி தேங்காய் திக் ஆனதுக்கு அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கேஷ்மீர் இது கூட ஆட் பண்ணலாம். நம்ம ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம பேன் கேக் செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணலாம். ஒரு பவுல்ல ஒரு முட்டை உடைச்சு கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 1 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பால் இல்லைனா தண்ணி ஆட் பண்ணலாம். நான் 1/2 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தோசை மாவு மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பால் ஊத்திட்டு தேவைப்பட்ட மறுபடியும் ஊத்துங்க. மாவு கட்டியா இல்லாம கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம பேன் இல்லைன்னா தோசை கல்லல ஊத்தலாம். லேசா மாவு ஊத்துனதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்ப திருப்பி போட்டு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். அதே மாதிரி நம்ம எல்லா பேன் கேக்குமே ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம பேன் கேக் ஃபில்லிங்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம ரோல் பண்ணி எடுக்கலாம். பேன் கேக்ல 2-3 டேபிள் ஸ்பூன் ஃபில்லிங்ஸ் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன் கேக் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே ரோல் பண்ணாதான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கேக் மேல கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக லாஸ்ட் வீடியோல நம்ம செஞ்ச டெசிகேட்டட் கோகனட் போட்டிருக்கேன். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மலபார் ஸ்பெஷல் எலாஞ்சி ரெடி.